ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாயராம் டிஎன்பிசி பயிற்சி மத்திலிருந்து உங்களுடைய ஞானசந்தர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது போலீஸ் தேர்வுக்கான லைவ் டெஸ்ட்டு செவன்ட்டி சிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி செவன்ட்டி ஃபைவ் டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காத மாணவர்கள் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஓகேங்களா ஸோ கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்டண்டான கொஷின்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் கொஷினை வாசிச்சிருவேன் அதற்கான சரியான ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஆன்சரை நான் டிக் பண்ணி காட்டிடுறேன் உங்களுடைய மதிப்பெண் என்ன எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகேங்களா ஸோ முதல் கேள்வி போயிடலாம் தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் நம்மளுடைய தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஸோ உங்களுக்கான சரியான பதிலை நீங்கள் கொடுக்கலாம் ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர் என்பது சரியான பதில் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்ட போது எத்தனை மாநிலங்கள் இருந்தன அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது எவ்வளோ மாநிலங்கள் இருந்தன அப்படிங்கிறது தான் கொஷின் சரியான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன் சி பதினாலு மாநிலங்கள் மற்றும் ஆறு யூனியன் பிரதேசங்கள் மூணாவது கொஷின் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் ஒருவர் குடியுரிமையை இழப்பார் அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ ஒருவர் வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து வெளிநாட்டிலே இருந்தால் அவருடைய சிட்டிஷன்ஷிப் இந்தியாவில் அவர் இழப்பார் அப்படிங்கிறது தான் கொஷின் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிக் பண்ண போகிறேன் ஆப்ஷன் பி ஏழு ஆண்டுகள் போர் அந்நிய படையெடுப்பு ஊடுருவலியின் போது எந்த விதி நிறுத்தி வைக்கப்படும் அதாவது எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது எந்த ஆர்டிக்கல் வந்து ஸ்டாப் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டிக் பண்ண போகிறேன் ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் பத்தொன்பது அஞ்சாவது கொஷின் குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளித்தல் எத்தனையாவது அடிப்படை கடமை என்று கேட்குறாங்க ஒரு கொஷின் ஸோ குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளித்தல் எத்தனையாவது அடிப்படை கடமையில் வருது அப்படின்னு கேட்குறாங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆப்ஷன் சி பதினோராவது அடிப்படை கடமையில் இருக்குது நம்மக்கிட்ட டோட்டலாகவே பதினோரு கடமைகள் தான் இருக்குது அடுத்தது ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆரிய சமாஜம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து என்பது சரியான பதில் சீன பெருஞ்சவரின் நீளம் என்ன சீன பெருஞ்சவரின் நீளம் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் ஸோ சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோமீட்டர் முத்ராட்சசத்தின் எழுதியவர் யார் முத்ராட்சசம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் பி விசாகதத்தர் என்பது சரியான பதில் களப்பிரர்களை அளித்த பல்லவ அரசர் யார் களப்பிரர்களை அளித்த பல்லவரசர் யார்னு ஒரு கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் ஆப்ஷன் சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி சிம்ம விஷ்ணு என்பது சரியான பதில் பத்தாவது வினா ஏஸ்டிங்ஸ் பிரபு நேபாளத்தின் மீது போர் தொடுத்த ஆண்டு ஏஸ்டிங்ஸ் பிரபு நேபாளத்தின் மீது போர் தொடுத்த ஆண்டு என்னன்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு என்பது சரியான பதில் இந்துக்களின் புனித நூல் இந்துக்களின் புனித நூல் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் ஆன்சர் டிக் பண்ணிடலாங்களா ஓகே ஆப்ஷன் ஏ பகவத்கீதை என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் வங்க தேசம் தனி நாடாகிய ஆண்டு அது வங்காள தேசம் தனி நாடாக மாறிய ஆண்டு என்னன்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ நைன்டீன் செவன்டி ஒன் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு அனைவரும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் ஏ கியூபா அசாம் மாநிலத்தின் வேளாண்மை முறை என்ன அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய வேளாண்மை முறை என்னன்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஜூம் அப்படிங்கிறது சரியான பதில் எரிமலை வெடிப்பினால் உருவாகும் மண் எரிமலை வெடிப்பினால் உருவாகும் மண் வகை என்னென்னா ஆப்ஷன் பி கரிசல் மண் என்பது சரியான பதில் கஞ்சன் ஜங்கா சிகரத்தின் உயரம் என்ன சரியான பதில் ஆப்ஷன் பி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு மீட்டர் திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார் திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சார் ஐயர் என்பது சரியான பதில் எத்தொழில் இந்தியாவில் மிக பழமையானதும் மிகவும் பெரிய அளவிலான தொழில் எது அப்படின்னு ஒரு கொஷின் சரியான பதில் என்னென்னா ஆப்ஷன் சி நெசவு தொழில் என்பது சரியான பதில் தமிழ்நாட்டின் மாநில மரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணும் ஆப்ஷன் டி பனை மரம் சேர்வராயன் மலை உள்ள மாவட்டம் சேர்வராயன் மலை வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா ஆப்ஷன் பி சேலம் என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் இரும்பு தாது கிடைக்கும் மாவட்டம் எது நம்ம தமிழ்நாட்டில் இரும்பு தாது கிடைக்கக்கூடிய மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் என்னென்னா ஆப்ஷன் ஏ சேலம் என்பது சரியான பதில் ரயில் பெட்டி தொழிற்சாலை உள்ள இடம் எது ஸோ தமிழ்நாட்டில் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா ஐசிஎஃப்னு சொல்லுவாங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பெரம்பூர் மக்கள் தொகையில் மிகப்பெரிய மாநிலம் எது ஸோ மக்கள் தொகை தொகையின் அடிப்படையில் எந்த மாநிலம் அதிகம் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி உத்திரப்பிரதேசம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எத்தனை வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ணிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜென்ரல் சயின்ஸ் புக் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து லெசனையும் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் மொத்தம் நூற்றி ஒரு லெசன் இந்த புக்கில் இருக்கும் சரிங்களா அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாகவே நூற்றி ஒரு லெசன் தான் இருக்குது அது ஃபுல்லாக ஒரே புக்கில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதுவும் நீங்கள் குறைந்த விலையில் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக கொடுக்குறோம் உங்களுக்கு குறைய சார்ஜோ அடிஷ்னல் சார்ஜஸோ எதுவும் கிடையாது நீங்கள் புக்கோட ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி சரிங்களா ஐநூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி அதாவது புக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணிவிட்டு பைசா கொடுத்தா மோர் தென் அண்ட் ஆஃப் ஓகேங்களா அதே போல் ஜென்ரல் தமிழ் இந்த புக்கு வாங்காதவங்க இமீடியட்டாக வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு லைன் பை லைனாக அப்ஜெக்டிவ் டைப்பில் அதாவது டெஸ்ட் எழுதுற மெத்தடில் கொஷின் பேங்காக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி புக்கு வந்து கிடைக்கிறது உங்களுக்கு ரேர் தான் ஸோ நிறையா மாணவர்கள் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு புக்கு வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவோம் ஸோ புக்கோட ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அடிஷனலாக இந்த புக்குக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் உங்களுக்கு ஒரே சார்ஜ் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கான மார்க் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் இது வந்து மொத்தம் இருபது டெஸ்ட் இதில் இருக்குது ஸோ புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரிஜினலாக நம்ம டிஎன்பிசி தேர்வு எழுதக்கூடிய மெத்தடில் இருக்கும் ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் பார்ட் ஏவில் பொது தமிழ் இருக்கும் பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இடம்பெற்றிருக்கும் உங்களுக்கான கீ ஆன்சர்ஸும் அதிலேயே கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருப்பேன் ஸோ இப்போ தேவைப்பட்ட புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கீழே தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புக்கை பெற்றுக்கொள்ளலாம் ஆல் தி பெஸ்ட் குட் லக் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம லைவ் டெஸ்ட்டு செவன்ட்டி செவன் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்